யோர்தான் சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் அமைதியின் ஒலி. தேவ செய்தி வழங்குபவர் சகோதரர் சாம் டி ஜெபராஜ் அவர்கள். எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் அன்போடு இருகரம் கூப்பி இதயம் திறந்து மனமகிழ்ச்சியோடு இந்த அமைதியின் ஒலி நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அன்பானவர்களே, கடந்த 3 வாரங்களாக தாவீது கோலியாத் என்ற தொகுப்பு தலைப்பில் நாம் திருமறையை சிந்தித்து வந்தோம். அமைதியின் வழி வாயிலாக கோலியாத்தை தாவீது எந்த முறையில் வீழ்த்தினான், ஏன் 5 கற்களை எடுத்தான், நம்முடைய வாழ்க்கையில் யார் கோலியாத்தாக இருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்த்து அவைகளிலிருந்து விடுபட ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு உதவி செய்தார். இன்றும் நிறைவான தொகுப்பாக, கடைசி தொகுப்பாக, தாவீது 5 கூழாங்கற்களை எடுத்தான் அல்லவா, அந்த 5 கூழாங்கற்களின் மூலம் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எதை பெற்றுக்கொள்ள இருக்கிறோம், அல்லது அந்த 5 கூழாங்கற்களின் ஆவிக்குரிய பொருள் என்ன என்று பார்ப்போம். திருமறையில் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் அதே அதிகாரம், 1 சாமுவேல் 17 அதிகாரம் முழுவதும் நாம் கையில் எடுத்துக்கொள்ளலாம். இன்று குறிப்பாக நம்முடைய தியானத்தின் தலைப்பு 5 கூழாங்கற்களின் ஆவிக்குரிய பொருள் என்ன. 5 கூழாங்கற்களின் ஆவிக்குரிய பொருள் என்ன? What are the spiritual meanings of 5 smooth stones? Spiritual meanings. அதை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். விசுவாசம், FAITH, 5, அதுதான் அந்த 5 கற்கள். FAITH, ஃபெய்த். விசுவாசம், VSUVASIM, அதுவும் 5, நம்பிக்கை, 5 எழுத்து. இந்த 3 ஆங்கிலத்தில் வருகின்ற அந்த ஃபெய்த் என்கிற வார்த்தையை அடிப்படையாக வைத்து நாம் இன்று ஆவிக்குரிய பொருள் என்ன என்று பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக முதல் எழுத்து எஃப், ஃபெய்த், முதல் எழுத்து எஃப், அது முதல் கல். அதற்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கின்றது, ஃபார்ட்டிடியூடு. ஃபார்ட்டிடியூடு என்றால் மனோபலம், மனதைரியம். கோலியாத்தை வீழ்த்த வேண்டுமென்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டத்தில் வெற்றி பெற வேண்டுமென்றால், கஷ்ட நஷ்டங்களிலிருந்து பிரச்சனைகளிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் மனோதைரியம் நமக்கு தேவை. அதுதான் எஃப், முதல் கல், தாவீதின் முதல் கல். கோலியாத்தின் மிரட்டல் தாவீதிற்கு ஒரு இடிமின்னல் போல தோன்றவில்லை, மற்றவர்களுக்கு அப்படி தோன்றியது. இடிமின்னல் போல, இடிச்சத்தம் போல. தாவீதுக்கு அது ஒரு கொசுவின் சத்தமாக, கொசுவின் இறைச்சலாகத்தான் இருந்தது. ஏனென்றால் ஃபார்ட்டிடியூட், மனோதைரியம் என்கின்ற கல் அவனுடைய பையிலே இருந்தது. சாத்தானை எதிர்க்கின்ற வல்லமை அவனுடைய கையிலே இருந்தது. அதற்கான மன தைரியம், அந்த தைரியத்தை கொடுப்பது யார்? இயேசு கிறிஸ்து. எப்பொழுது அவர் தைரியத்தை கொடுக்கிறார்? நீ எப்பொழுது அவரை விசுவாசிக்கிறாயோ அப்பொழுது அந்த தைரியம் கிடைக்கிறது. பாருங்கள், ஒன்றுக்கொன்று அவைகள் தொடர்புடையவனாக இருக்கின்றன. அதான் வேதாகமும் மிக அழகாக சொல்லுகின்றது. 1 கொரிந்தியர் 10 ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கண்மலை இயேசுவே. கண்மலையின் தண்ணீரை குடிக்கிறோம், அந்த கண்மலை இயேசு, அந்த இயேசு என்னோடு இருக்கிறார். என்ன தைரியம்! ஒரு நாள் ஒரு எக்ஸாம் நடந்துச்சு. அந்த எக்ஸாம் என்னென்னா, கொஸ்டின், ரைட் அபவுட் கரேஜ், தைரியத்தை பற்றி எழுது. 7 பக்கம் எழுதணும். ஒரு எஸ்ஏ கொஸ்டின், 100 மார்க். ஒருத்தன் எழுதுனா, மேலே எல்லாம் எக்ஸாம் பேர் எல்லாம் எழுதிட்டான். கொஸ்டினே எழுதுனா, ரைட் அபவுட் கரேஜ் எஸ்ஏ கொஸ்டின், 100 மார்க்ஸ், 7 பக்கம் எழுதுக. அவனே எழுதிக்கிட்டான். அதுக்கப்புறம் 7 பக்கம் விட்டுட்டான், பிளெயினாக விட்டுட்டான், பிளாங்காக, ஒன்றுமே எழுதலை. கடைசியில் ஒரு லைன் எழுதுனா, 7வது பக்கம் கடைசியில், திஸ் இஸ் மை கரேஜ், இதுதான் என்னுடைய தைரியம்னு கடைசியில் எழுதி போட்டிருந்தான். வாத்தியார் கேப்டார், என்னப்பா தைரியத்தை பற்றி எழுத சொன்னால் நீ இப்படி போட்டிருக்கே? ஆமாம் சார், இதுதான் தைரியம். பாருங்கள், 7 பக்கம் எழுதாமல் கடைசியில் இதுதான் என் தைரியம்னு எழுதியிருக்கேன். இந்த மாதிரி இல்லை, தைரியத்தை புறக்கணித்து விட்டு இதுதான் தைரியம் என்று சொல்வதல்ல. முதல் கல் ஃபார்ட்டிடியூடு, மனோபலம், மன தைரியம் நமக்கு தேவை. 2வது பாருங்கள்,
ஏ ஃபைத் எஃப் முதல் இரண்டாவது ஏ ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் என்றால் அணுகுமுறை. நீ எப்படி உன்னுடைய பிரச்சனையை அணுகுகிறாய், அது மிக முக்கியம். தாவீது ஏற்கனவே வீழ்த்துவேன் என்று சபதம் எடுத்து விட்டான். இது யுத்தம் கர்த்தருடையது, அவரை யுத்தம் செய்கிறார், நான் உன்னை வீழ்த்துவேன் என்று சபதம் எடுத்து விட்டான். அதை எப்படி அணுகுகிறான் பாருங்கள். ரெடி ஃபார் அஃபென்சிவ், தாக்குதலுக்கு அவன் தயாராகிவிட்டான். நியாயாதிபதிகள் 6:14 சொல்லுகிறது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அன்பானவர்களே, நமக்கு கண்ணீர் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் வரும்பொழுது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நிறைய நேரங்களில் இந்த பிரச்சனையை அணுகுகிறது நான், அணுக வைப்பவர் இயேசு, மறந்து விடுகிறோம். அதனால்தான் இந்த பிரச்சனை பெரிதாக நம்மை மூழ்கடிக்கிறது. உனது பிரச்சனையை உன்னால் தான் தீர்க்க இயலும். வழங்குதா? நிறைய பேர் எனக்கு ஜெபம் பண்ணுவாங்க, பாஸ்டர் எனக்கு 40 உபவாசம் இருங்க. இப்படி ஒரு 10 100 உபவாசம் இருந்தால் நான் என்ன ஆவேன் பார்த்தீங்களா? நான் அவங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், நீங்களும் உங்களுக்காக ஜெபிங்கள். இன்றைக்கி நிறைய லேசி கிறிஸ்டியன்ஸ், சோம்பேறி கிறிஸ்தவர்கள், பாஸ்டருக்கு பணம் அனுப்பிட்டு பாஸ்டர்கிட்ட ஜெப பங்காளர் ஆகிட்டு, நம்ம வீட்டில் சும்மா இருந்தால் போதும், பாஸ்டர் முழங்காலில் நின்று துள்ளி துள்ளி ஜெபிப்பார், நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். இல்லை, நீ உனக்காக ஜெபிக்க வேண்டும். அணுகுமுறை நீ தான் அணுக வேண்டும். ஆண்டவர்கிட்ட யார்கிட்ட அணுகணும்? இயேசுவிடம் அணுக வேண்டும். நீ தான் அணுக வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்போவாது சீடர்களை பார்த்து, எப்பா நீங்களாம் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், நான் போய் படுத்து தூங்குறேன்னு சொன்னாரா? சிலுவையிலிருந்தும் அவர் தான் ஜெபம் பண்ணார். ஏன் உங்களுக்கு ஆண்டவரிடம் நேரடியாக அணுக முடியாமல் இருக்கிறது? அவன் அணுகுவான், இவன் அணுகுவான். நோ புரோக்கர்ஸ், நோ ஜப வியாபாரிகள். வழங்குகிறதா? மூன்றாவது என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ஃபெய்த், FAI, ஐ இனிஷியேட்டிவ். இனிஷியேட்டிவ் என்றால் முயற்சி, துவக்க முயற்சி என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நீ முயற்சி எடுக்க வேண்டும். தாவீது என்ன முயற்சி எடுத்தான்? திருமறையை பார்ப்பீர்கள் என்றால் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆயுதங்களை அணிந்து பார்த்தான், 5 கூழாங்கற்களை தேர்வு செய்தான், எவ்வாறு எவ்வளவு வேகத்தில் ஓட வேண்டும் என்று தீர்மானித்தான், எப்பொழுது எந்த கல்லை முதலில் எடுக்க வேண்டும் என்று நிதானித்தான், எவ்வளவு வேகத்தில் அந்த கல்லை சுழற்றி எரிய வேண்டும், எந்த இடத்திலிருந்து எரிய வேண்டும், எதை குறிபார்க்க வேண்டும். சும்மா இல்லை, சும்மா தாவீது கவனம் கல்லை எடுத்தான் எரிஞ்சான் கோழி ஆற்றி செத்து போனான், இது இல்லையா வாழ்க்கை? நல்லா படிங்க. எவ்வளவு தீர்மானங்கள், அவனுடைய முயற்சியை பாருங்கள். பாதாளத்துக்குள்ளே இறங்கி ஆற்றுப்படுகைன்னா நம்ம ஊர் ஆறு மாதிரி இல்லை, செங்குத்தானது. அதனால தான் கம்பு எடுத்துகிட்டு போய் கூழாங்கற்களையெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி, எவ்வளோ பெரிய முயற்சி. முயற்சி எடுக்காமல் சும்மா படுத்து கிடந்துட்டு வெள்ளிக்கிழமை உபவாசம் இருந்தால் போதும் எல்லாம் போயிடும், நீ மத்தியானம் சாப்பிடாமல் சாயங்காலம் சேர்த்து சாப்பிடுவேன். கடவுள் அதை விரும்பவில்லை, உன் காணிக்கையை விரும்பவில்லை, உன்னுடைய உள்ளத்தை விரும்புகிறார். நீ என்ன முயற்சி எடுக்கிறாய் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். ஒரு சீன பழமொழி சொல்கிறது, படுத்து கிடப்பவனோடு பேயும் படுத்து கிடக்கும். நம்ம படுத்து கிடந்தா பிரச்சனையும் நம்ம கூட படுத்து கிடக்கும். ஐயா, நீ எந்திரிச்சு அதை உதறி தள்ளி போராடினா தான் அது என்ன செய்யும், ஓடும். அதான் இனிஷியேட்டிவ். நெகேமியா இனிஷியேட்டிவ் எடுத்தார், முயற்சி எடுத்தார். சகேயு முயற்சி எடுத்தான், மரத்தில் ஏறினான். நல்ல சமாரியன் முயற்சி எடுத்தான். இயேசு உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கிடவது என்று முயற்சி எடுத்தார். எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக நடைபெற்றது. ஃபெய்த், FAI பார்த்து விட்டோம். TT, டெஸ்டிமனி. அடுத்த கல், 4வது கல், டி, டெஸ்டிமனி, சாட்சி பகிர்தல். இன்றைக்கி நிறைய பேர் சாட்சி சொல்கிறாங்க. என்ன சாட்சி சொல்கிறாங்க? கர்த்தருக்காக நான் என்னெல்லாம் செய்தேன், என் வேலையை விட்டேன், குடும்பத்தை விட்டேன், அங்கே போனேன், நஷ்டப்பட்டேன். இது சாட்சி இல்லையா? சாட்சி என்பது கர்த்தர் எனக்கு என்ன செய்தார் என்று மக்களுக்கு சொல்வது தான் சாட்சி. நாட் வாட் ஐ டிட் ஃபார் காட், பட் வாட் காட் ஹாஸ் டன் டு மீ. கடவுள் எனக்கு என்ன செய்தார் என்பதை அறிக்கையிட்டு சொல்லுவது தான் சாட்சி. இங்கே தாவீது சாட்சி பகிர்கிறான், நான் ஆடு மேய்த்து கொண்டிருந்தேன், மிருகங்கள் என்னை தாக்க வந்தன, அவற்றை எல்லாம் நான் கொன்று போட்டேன். எவ்வளவு பெரிய சாட்சி அது! யார்? கர்த்தருடைய வல்லமை. கிவ் க்ளோரி டு காட், கடவுளுக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்க வந்த சாட்சியாக இருந்தான். யோவான் 1:7 அழகாக குறிப்பிடுகின்றது. யோவான் 15:27 எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே சாட்சி 4வது கல். நம்முடைய வாழ்க்கையில் சிலரெல்லாம் துன்பம் துக்கம் வந்தவுடனே சாட்சியும் போச்சு, எல்லாம் போச்சு, ஓடிடுவாங்க.
காலையில் சிஎஸ்ஐ சர்ச்சு, மத்தியானம் ஏஜி சர்ச்சு, சாயங்காலம் பந்தயகோஸ்தே சர்ச்சு. இல்லை, இது சாட்சியாகணும் இல்லை, அங்கே ஓடுறதுக்கு பதிலாக தெருவுக்கு போய் சாட்சியை சொல்லு, கர்த்தர் எனக்கு இவைகளெல்லாம் செய்திருக்கிறார் என்று சாட்சி பகர்கின்றவர்களாக இருந்தால் துன்பம், துக்கம், கண்ணீர், நஷ்டம் இவைகளெல்லாம் மாறிப்போகும். மாறிப்போகும் என்றால் அதை எதிர்க்கக்கூடிய வல்லமையை ஆண்டவர் உனக்கு தருவார். ஐந்தாவது கல் ஃபெய்த், FAITH. F ஃபார்டிடியூட் மனவலிமை, ஏ ஆட்டிடியூட் அணுகுமுறை, ஐ இனிஷியேட்டிவ் ஆரம்ப முயற்சி, டி டெஸ்டிமனி சாட்சி பகர்தல், ஹைச் கடைசி, ஹைச் என்னது, ஹெல்ப் உதவி. தாவீது யாரிடமிருந்து உதவி பெற்றான்? ஆண்டவரிடமிருந்து உதவி பெற்றான். இது கர்த்தரின் யுத்தம். அங்கே அழகாக சொல்லுகிறான், இது கர்த்தரின் யுத்தம். மற்ற பேர் சொன்னாங்க, உடல் வலிமையுடையவன், ரோட்டில் ஒரு ரோடு ரோலர் வருது, அதை போய் தலையை கொடுத்து முட்ட முடியுமா இல்லையா? அந்த மாதிரி பிரச்சனையை பார்த்தா உனக்கு ரோடு ரோலர் மாதிரி இருக்கும், நம்ம நசுங்கி போவோம். இல்லை, நீ ஆண்டவருடைய உதவி பெற்றால் ரோடு ரோலர் பிகம் ஏ டாய். ஒரு ரோடு ரோலர் உனக்கு என்ன, ஒரு பொம்மை மாதிரி ஆயிரும். கர்த்தர் அவ்வளவு வல்லமையை உனக்கு கொடுப்பார். நீ விசுவாசித்தால் என்ன செய்வா, ஒரு மலையையே அகன்று போ. புறந்தள்ளக்கூடிய வல்லமையை ஆண்டவர் கொடுக்கிறார், கடுகளவு விசுவாசம் இல்லையா? தான் திருமறை சங்கீதம் 107 அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அவர் கட்டுகளை அறுத்தார், இரும்பு தாழ்பாள்களை முறித்தார், ரட்சித்தார், தப்புவித்தார். எவ்வளவு அழகான வார்த்தை! அவருடைய உதவி இவ்வளவு மாவல்ல உதவி, மகா பெரும் உதவி. அன்பானவர்களே, ஃபெய்த் நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா? ஃபார்டிடியூட் மனவலிமை இருக்கிறதா? ஏ ஃபார் அணுகுமுறை, அணுகுமுறை இருக்கிறதா? ஐ ஃபார் இனிஷியேட்டிவ் ஆரம்ப முயற்சி இருக்கிறதா? டெஸ்டிமனி நம்முடைய வாழ்க்கையில் சாட்சி பகர்கிறோமா? நீ சாட்சி பகர 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 ஆசீர்வாதம் அதிகமாகி கொண்டே இருக்கும். உன் சாட்சியின் வாழ்க்கை குறைந்து கொண்டே இருந்தால் ஆசீர்வாதம் குறைந்து கொண்டே இருக்கும். இப்போ சாட்சி சீரோனா ஆசீர்வாதமும் சீரோ. அப்போது தாவீது கோலியாத் 4 மிகப்பெரிய தத்துவங்களை பார்த்தோம், எப்படி அவனை வீழ்த்துவது என்று, அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களை பார்த்தோம். இவைகள் அனைத்தையும் ஆண்டவர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க நிறைவு செய்வாராக. ஜபிப்போமா. அன்புள்ள ஆண்டவரே, இந்த தாவீது கோலியாத் யுத்தத்தின் மூலம் நாங்கள் எங்கள் சத்துருக்களை வீழ்த்த அணுகுமுறைகளையும் ஆதாரங்களையும் அடிப்படை தேவைகளையும் நீர் எங்களுக்கு குறிப்பிட்டீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாங்கள் தாவீதைப் போல் ஜெயமுள்ளவர்களாக வாழ நீர் எங்கள் முன்னே செல்லும், நாங்கள் உமது பின்னே செல்கிறோம், எங்களுக்காக யுத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் வல்லமை உள்ள பிதாவே, ஆமென். அன்புள்ள நேயர்களே, இந்த நிறைவை, இந்த தாவீது கோலியாத் நிறைவு உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன். தொடர்ந்து அடுத்த வாரம் இதே நேரத்தில் மீண்டும் ஒரு புதியதொரு தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஆமென். co.in